ராஜ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி தென்னிந்திய திரையுலகமே தவம் இருந்து கண்டெடுத்த கலை தேவதை தான் சாவித்ரி அவர்கள் எந்தவிதமான விதமான நடிப்பையும் வெகு இலகுவாக நடித்து அசத்திவிடும் அசாத்திய திறமைசாலி தன்னுடன் நடிக்கும் கலைஞர்களின் இன்ப துன்பங்களின் உரிமையோடு கலந்து கொள்ளும் வெள்ளை மனதுக்காரி சாவித்ரி அவர்கள் தன் வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த முதல் நடிகை இவரே இப்படி சாவித்ரி அவர்களுடைய நல்ல குணங்களை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம் சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாம சிறந்த குணவதியாகவும் இருந்தவர் நடிகை சாவித்ரி அவர்கள் அப்படிப்பட்ட மகா நடிகை சாவித்ரியுடைய திரைப்பயணத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகா நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த பல வெற்றி படங்கள்ல மிகவும் முக்கியமான திரைப்படம்தான் மிஸ்ஸி அம்மா அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படமானது தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஆகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான இந்த மிசியமா திரைப்படத்தை இயக்கியவர் எல் வி பிரசாத் அவர்கள்தான் திரைப்படத்தை தயாரித்தவர் பொம்மி ரெட்டி என்கிற நாகிரெட்டி மற்றும் அல்லூரி சக்கரபாணி ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து விஜயா புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட படம் தான் இது திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜேஸ்வர் ராவ் அவர்கள் ஒரே நேரத்தில் தெலுங்கு மற்றும் தமிழ்ல இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது மட்டுமில்லாம சுவாரஸ்யம் என்னன்னா இரண்டிலும் வேறு வேறு நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க தெலுங்கு திரைப்படத்துல என் டி ராமாராவ் சாவித்ரி அகினேனி நாகேஸ்வர் ராவ் ஜமுனா மற்றும் எஸ் வி ரங்காராவ் முக்கிய வேடத்துல நடிச்சிருந்தாங்க தமிழ்ல ஜெமினி கணேசன் கே ஏ தங்கவேலு எம் என் நம்பியார் மற்றும் கே சாரகவாணி ஆகியோர் முறையே ராமாராவ் நாகேஸ்வர் ராவ் ரமணா ரெட்டி மற்றும் வெங்கடராமஸ் ஆகியோர்களுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் நடிகை சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன் இவர்களுடைய திரைப்பயணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த நடிகை ஜமுனா அவர்களுக்கும் பேரையும் புகழையும் வாங்கி தந்தது இந்த திரைப்படம் பின் நாட்களில் ஹிந்தி மொழியில் மிஸ் மேரி அப்படிங்கிற பேர்ல எல் வி பிரசாத் அவர்களை இயக்கியிருந்தார் அந்த ஹிந்தி திரைப்படமும் வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சது மிஸ்ஸியம்மா திரைப்படமானது சாவித்ரி அவர்களுடைய திரை வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த மிஸ்ஸியம்மா படம் முடியும் தருவாயில் சாவித்ரி அவர்கள் படத்துடைய கதாநாயகனான ஜெமினி கணேசன் மீது தீரா காதல் கொண்டிருந்தாங்க இத்தனைக்கும் ஜெமினி கணேசன் அவர்கள் ஏற்கனவே திருமணமானவர் மிசியம்மா திரைப்படம் வெளியாகி சில மாதங்களிலேயே தம்பதிகளாக மாறினாங்க சாவித்ரி மற்றும் ஜெமினி கணேசன் ஜோடி மிசியம்மா திரைப்படம் தந்த புகழால சாவித்ரி அவர்களுக்கு அடுத்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் ஒப்பந்தமாகின தமிழில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் மட்டுமில்லாம ஆந்திர சினிமாவில் புகழ்பெற்ற கதாநாயகர்களான என் டி ராமாராவ் மற்றும் நாகேஸ்வர ராவ் போன்ற டாப் ஹீரோக்களுடன் இணைந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்தாங்க நடிகை சாவித்ரி அவர்கள் மிசியம்மா திரைப்படம் கொடுத்த புகழால தென்னிந்திய சினிமாவில் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத முன்னணி கதாநாயகியாக மாறினாங்க நடிகை சாவித்ரி அவர்கள் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது தமிழ் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த காலகட்டம் அது அதே நேரத்தில் தான் தெலுங்கு சினிமாவிலும் கூட மிகப்பெரிய மாறுதல்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு இங்கு எம்ஜிஆர் சிவாஜி போல் அங்கு தெலுங்கு சினிமாவில் என்டிஆர் டி அவர்களும் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உருவானாங்க தமிழ் சினிமாவில் பத்மினி மாதிரி தெலுங்கு சினிமாவில் பானுமதி மிகப்பெரிய கதாநாயகியாக இருந்தாங்க தமிழ் தெலுங்கு என்று இரண்டு மொழிகளிலும் அசைக்க முடியாத கதாநாயகியாக நடிகை சாவித்ரி அவர்கள் உருவெடுத்திருந்திருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த இயக்குநர்களை விட யாரோடும் கம்பேர் செய்ய முடியாத அளவுக்கு மிக சிறந்த இயக்குநராக உருவெடுத்தார் எல்வி பிரசாத் அவர்கள் பிற்காலத்தில் பிரசாத் ஸ்டுடியோ அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சென்னையில் உருவாக்கி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சினிமா சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் தான் எல் பிரசாத் அவர்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சினிமா ஜாம்பவனான எல்வி பிரசாத் அவர்களுடைய இயக்கத்தில் சில திரைப்படங்களில் நடித்தது என்னுடைய திரை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பக்கங்கள் அப்படின்னு நடிகை சாவித்ரி அவர்கள் பெருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க மிஸ்யம்மா திரைப்படமானது தமிழ் சினிமாவுடைய கதை போகல மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மேரி அப்படிங்கிற கதாபாத்திரம் வறுமையான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்த பெண் வீட்டில் கடன் பிரச்சனை நெருக்கடி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் டியூஷன் சொல்லி தருவாங்க அதே பணக்கார வீட்டில் டியூஷன் சொல்லி தரும் இளைஞன் தான் பாலு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிரும்மா இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்க டியூஷன் சொல்லி தந்த முதலாளி வேறு ஊருக்கு வேலை மாற்றலாகி போயிடுவார் அதனால் ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் போயிடும் வேற வேலை கொண்டிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி சார்பாக ஒரு விளம்பரம் நியூஸ் பேப்பரில் வருது பிஏ படித்த இரண்டு பேர் ஆசிரியர் வேலைக்கு வேண்டும் என்றும் ஆனால் அவர்கள் தம்பதிகளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போட்டு இருப்பாங்க இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு இரநூறு ரூபாய் சம்பளமும் மனைவிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் அப்படின்னு அறிவிப்பு அதில் குறிப்பிட்டிருக்கும் இதை கண்ட பாலு மேரிக்கிட்ட இது குறித்து பேசுவான் முதல்ல கோபப்பட்ட மேரி அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கு சம்மதிப்பாங்க எதிரும் புதிருமா சிந்தனை உள்ள ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரே இடத்துல கணவன் மனைவியாக நடிக்க இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார் இயக்குனர் மேரி கேரக்டர் கிறிஸ்துவ மதத்தில் மிகுந்த பற்று கொண்டிருக்கும் பாலு கதாபாத்திரத்துக்கு சாதி மதம் இவை மீதெல்லாம் நம்பிக்கை எதுவும் இருக்காது இப்படி இரண்டு துருவங்களாக இருக்கும் பிறப்பால் இந்துவான பாலுவும் கிறிஸ்துவ பெண்ணான மேரியும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக தங்கி மகாலட்சுமி ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர் வேலைக்கு போவாங்க கிட்டத்தட்ட இந்த காலத்தில் சொல்வது மாதிரி லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டை அன்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருஷம் வெளியான மிசியம்மா திரைப்படத்துல பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர் எல் வி பிரசாத் அவர்கள் அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு மிசியம்மா திரைப்படத்துல சாவித்ரி உடைய கேரக்டர் மிகவும் அற்புதமாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்துல நடிகை சாவித்ரி அவர்கள் மேரி மற்றும் மகாலட்சுமி அப்படிங்கிற இரண்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரம் அற்புதமான பண்புகள் நிறைந்த கதாபாத்திரமாக திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும் பொதுவா பிழைப்புக்காக கிராமத்திலிருந்து நகரத்துக்கு தான் எல்லாரும் போவாங்க ஆனா இந்த திரைப்படத்துல மாறுதலாக குயின் மேரிஸ் கல்லூரியில் படித்த மேரி கேரக்டர் ஆண்டிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு ஆசிரியராக வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி காட்சிகளில் மிகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் நடிச்சிருப்பாங்க சாவித்ரி அவர்கள் இன்னிக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் அவங்களுடைய திரைப்படங்களுக்கு பின்னணி நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்